வரவும் கிளியானேன் ஐங்கரணி சங்கரர்க்கே அடி மடமொழியால் தடவரை மீன் மகிழ்ந்து பெற்ற வாரணமே குடவயரே கணபதி குஞ்சரணி என்றொல் கதைக்கு இடரொண்டு வராமல் இனிமையுடன் முன்னெடுவா சரஸ்வதி முப்பொழுதோ செம்பமுடல் பொன்னடவாய் திசை கமலே பொருத்த சிங்காசனத்தில் மின்னலி போல் ஒளிபரப்பி வீட்டிருங்குல சுமியி உன்னுடைய தாழ்வணிவில் உள் மசக்கும் தீர்த்தருள் வாய் தாயே பாரோர் புகழ்ந்து வரக்கூடிய சரி அன்னகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணா அடே அப்பா அழகாக அன்னகிரி ஒரு தனிமையான ஒரு சிறப்பு ஆமா அன்னம் என்றால் சோறு சோறு கிரி என்றால் மலை மலை சோற்றால் மடையடைத்த சோழவள நாடு அந்த நாட்டுல இது ஒரு இடம் அன்னகிரி பட்டணம் ஆமா இந்த அன்னகிரி பட்டணத்திலே அம்மையப்பருடைய ஆலயம் அமைந்திருக்கிறது அம்மையப்பர் ஆலயம் என்று சொன்னால் அம்மையாக ஆதிசக்தி பார்வதியும் சரி
அப்பனாக ஆதி சிவனாரு முறைந்திருக்கின்ற ஆலயம் சிவசக்தி ஆலயம். இப்படிப்பட்ட இந்த ஆலயத்திலே அறுபத்தோரு மறையவர்கள் பூஜையானது செய்து வருகிறார்கள். அடே அப்பா, அறுபத்தோரு மறையவர்களுக்கும் தலைவனாக வாழ்ந்து வருகிறான் சிவபாப்பா. யார பாப்பா? ஒருத்தரையும் பார்க்க முடியாது, ரொம்ப நல்ல ஒரு என் புருஷன மாதிரி. யாருக்கு புருஷன் நல்லவர்? என் புருஷன் தான். ஏன்பா? சொன்னாங்க. சொன்னாங்களா? அதுல பெரிய கட் அவுட் வச்சிருந்து. அப்படியா? நாரு புருஷன் ரொம்ப ஒழுக்கமானவர். அதாவது இந்த அம்மையப்பருடைய ஆலயத்திலே சரி சிவமாப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதியர் வாழ்ந்து வருகிறார். வேதியர் சொன்னா, வேதியர் என்றால் பிராமணன் என்று குறிக்கப்படுகிறது. அம்மா, அப்படிப்பட்ட மறையவர் குலத்தை சார்ந்தவருக்கு சரி சிவதாயி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மனம் முடித்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய வேளையிலே இருவரும் வாழ்ந்து வரும் பொழுது குழந்தை உண்டு வேண்டும் என்று வேண்டும் வழிபட்டு வருகிறார்கள். ஆண்டவனுடைய திருவருளாலே சிவதாயி பெண் கொடியாள் கர்ப்பமாகி ஐ ரெண்டு திங்கள் அங்கம் ரோக சுமந்த அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். சரி, பழைய கவிதைகள் இரண்டும் ஒன்று சேர்ந்து புது கவிதை ஒன்று உருவாகியது. அதாவது அந்த குழந்தைக்கு வேதியர் குலத்திலே பிறந்ததினாலே வேலவே வேதியன் என்று திருநாம பெயர் சொல்லினார். எல்லாம் சிவபெருமா குடும்பத்தை ஒட்டிதான் வந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா, அப்படிதானே? சீரும் சிறப்போடு வளர்த்து வரும் பொழுது பழகி நகர் ஊரிலே என்ன நடக்கிறது? பழகி நகர்றான் தில தாசிமார் கூட்டத்திலே நாற்பத்தோர் தாசிக்குத்தான் மூத்தவள் தான் சிவகாமி. சிவகாமி சிவகாமி அவள் என்று ஒரு தாசியவள் தாசியவள்
சரி அந்த மலகை ஊரிலே அம்மையப்பருடைய ஆலயத்திலே ஆச்சிமார் குலத்தை சார்ந்த தாதி பெண்கள் நாட்டியம் ஆடி வருவது வழக்கம் எத்தனை பேரு அதாவது 41 தாசி பெண்கள் இருக்காங்க 41 பேர் கூட்டமா இருக்காங்க அதுக்கு தலைமை தாதி ஒரு பொண்ணு அவளுடைய பெயர்தான் சிவகாமி தாசி என்று சொல்லுவாள் நம்ம சாதாரணப்பட்ட ஆள் இல்ல நாட்டியத்துல பேர் வாங்கின ஆள் பெரிய நாட்டியத்துல நாட்டிய பேரொளி ஓஹோ பேரொளி அம்மா நாட்டிய கலைமாமணி அப்படி அம்மா நாட்டியத்துல நாட்டிய கலை நன்மணி எல்லா விருதுகளும் பெற்றிருக்காங்க அவ்வளவு பெருமைக்குரியவங்க அவங்க அம்மா இப்படிப்பட்ட இந்த சிவகாமி தாசியானவள் சரி எல்லா செல்வங்களும் இருந்தும் இந்த தாசி பொண்ணுக்கு ஒரு சின்ன குறை ஏன் கை இல்லையா ஆடுற பொண்ணுக்கு கையோ காலோ காலு இல்லையா என்ன இல்ல அழகோ இல்லைன்னா மதிப்பாங்களா என்ன குறைன்னா என்ன குறைன்னு வேணும்ல கொஞ்சம் வருஷத்துக்கு இப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணிடணும்பா இந்த பாரிய என்ன இந்த பொண்ணுக்கு என்ன குறைன்னா குழந்தை இல்லாத குறை ஐயோ ஏன்னே குழந்தை இல்லையாக்கும் ஆமா பாவம் அப்படியா அம்மா பிள்ளை இல்லாத காரணத்தாலே சிவகாமி தாசி அம்மையப்பனை வேண்டுகிறார் கல்யாணம் ஆயிட்டா தம்பி இப்பதான் முதல்ல கேக்குற கேள்வி எப்ப கேக்காம பாரு இல்ல குழந்தை இல்ல குழந்தை கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்டேன் தாசி குலத்திற்கு திருமணம் என்பது கிடையாது அப்ப எப்படி குழந்தை பிறக்கும் அதுதான் அங்க விஷயம் அதாவது தாசி குலத்தில் ஒரு பெண்ணானவள் பருவமாகும் போது ஆண்டவனாகிய சிவபெருமானை சாட்சி வைத்து தனக்கு தானே திருமாங்கலியம் சூட்டிக் கொள்வார்கள் அவரே தான் சரி அழகாகி அம்மையப்பனை மனதிலே நினைக்கிறாள் சிவகாமி தாசி அம்மையப்பா தொட்டியை போட்டு துலாவை நிறுத்தி வைத்தேனோ சந்ததி இல்லாத பாவம் கொட்டிக்கு போட்டு துலாவை நிறுத்தி வைத்தீரோ ஆண்டி பரதேசிக்கு அண்ணம் இயாதிருந்தேனோ சிவபெருமானை மனமாற வேண்டுகிறாள் சிவகாமி தாசி அம்மா வருந்தினால் திருந்தும் என்று சொல்லிருக்கிறேன் தெரியும் தெரியும்ல அம்மா ஆண்டவனுடைய திருவருளாலே கற்பமானாள் சிவகாமி தாசி சரி ஐயே ரெண்டு திங்கள் அங்கம் நோக சுமந்து அழகான ஒரு ஆண் குழந்தையை பயிற்றெடுத்தான் ஆம்பள பிள்ளை தான் பெற்றெடுத்த மரம் திருமகனுக்கு எப்படி திருநாம பேர் வைக்கிறான் எப்படி உரிய பேரோ திருக்கண்ட நட்டுவல் என்னவே போலவே நட்டுவன் ஓடி வளர உரிய பெயரோ திருகண்ட நட்டோமன் என்னவே
தாழி சிவகாமி தாசி தான் பெற்றெடுத்த அருமை பாலகனுக்கு அதாவது திருநிகண்ட நட்டுவன் என்று பெயராண்டு வைக்கிறார்கள். சரி, திருகண்ட நட்டுவேன், திருகண்ட நட்டுவேன் நட்டுவேன் சொன்னாலே உடனே அவன் கொட்டுவான். யார கொட்டுவான்? மத்தளத்தை கொட்டுவாங்க. குலத்தொழில் வந்துடும். குலப்பெயர் ஆண் குழந்தை பிறந்தா எல்லா வம்சத்திலும் எல்லா தம்பதியர்களும் இன்புற்று இருப்பாங்க. ஆனா சிவகாமி தாசிக்கு சந்தோஷமே இல்லை. என்ன பிரச்சனை? ஏன் தெரியுமா? தாசிக்கு தேவை என்னது? பணம். பணம் தானே, காசி, காசு தானே. ஆமா. அப்ப அதை இந்த குலத்தை பொறுத்த வரைக்கும் சம்பாத்திய மணி கொடுக்கணும். அவளுக்கு எதிர்பார்த்த ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் இல்ல? வேணும்ல. எதிர்பார்த்தது பொம்பளை பிள்ளை எதிர்பார்த்தா? ஆமா, பிறந்தது ஆண் குழந்தை பிறந்திருக்கு. மறுபடியும் அந்த அம்மை எப்பனை மனமாற வேண்டி வந்து இருக்கும் பொழுது சரி என்னாகின்றது? இருந்தால் சிவகாமி அப்போது தாண்டுங்கி, இருந்தால் சிவகாமி அப்போது தாண்டுங்கி, இறங்கினாளே பெண் மதளை தனக்காக மகள் வேண்டும் எண்ணியே, போலவே மகள் வேண்டும் எண்ணியே, மனது நொந்து சிவகாமி வாடினாள், மனது நொந்து சிவகாமி வாடினாள். இருந்ததினால் பலன் ஒன்றும் இல்லை, இருந்ததினால் பலன் ஒன்றும் இல்லை, இறந்து விட்டால் அதில் ஒன்று மோட்சமி, பெண் பிள்ளைக்கு பலன் உண்டுமேயானால், பெண் பிள்ளைக்கு பலன் உண்டுமேயானால், போத பொந்தேடி ஆதாயமாக்கலாம், போத பொந்தேடி ஆதாயமாக்கலாம். சரி, சிவகாமி தாசி என்ற பெண் கொடியாள் பெண் குழந்தைக்காக அம்மையப்பரை மனம் உருகி வேண்டும் போது சரி அம்மையப்பருடைய திருவருளாலே சிவகாமி தாசி ஆசைப்பட்டது மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு உடனுக்கு உடனே. சின்னஞ்சிறு செம்பவளவாய் மலை ஆரீரோ கள்ளி ஆராரோ, ஆரீரோ கள்ளி ஆரா சம்பவளவாய் மலை, சம்பவளவாய் மலை மகளே ஆரீராரோ, ஆரீரோ கண்டி ஆ
சரி குழந்தை இடத்து அழகாகி தாளாண்டி அம்மா தாசி குலத்திலே பிறந்த காரணந்தாலே சரி என்னடி அக்கா என் குழந்தையுடைய முகத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது ரொம்ப லட்சணமா இருக்குது லட்சுமி கிடாய்ச்சும் பொருந்தி இருக்கு அருமையான பேர் லட்சுமினு வை அழகா லட்சுமி வந்துருவோம் நல்ல பேர் தேடினாலும் கிடைக்காது என்னது பேரு சீரும் சிறப்போடு லட்சுமி என்ற திருநாம பெயர் சூண்டி சரி வளர்த்து வரும்போது மனசுல நினைக்கிறாங்க என்ன மண்ணிட மண்ணிட மண்ணுக்கழகு பொன்னிட பொன்னிட பெண்ணிற்கழகு குழந்தைக்கு தன்னழகு போதாது தங்க நகையால் அலங்காரம் செய்ய வேண்டும் பிறந்தழகு போதாது பொன்னால் அலங்கரிக்க வேண்டும் அப்படி என்று சரி என்ன என்ன ஆடைமணி அணிகிறாள் பாருங்க மடமகிழ பழபணியும் அங்கையற்கடைந்த விழா கண்ணதியிலே மையமிட்டாள் காதில் தங்க தோடு மிட்டாள் கையதிலே 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 வளையலிட்டாலதிலே கொலுசு மிட்டாள் கையதிலே வளையலிட்டாலதிலே கொலுசு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்க நகை போட்டு அலங்கரிச்சா அன்னை தங்க விலை குறைவு ஆமா இன்னைக்கெல்லாம் பார்க்க கூட முடியாது எட்டி பார்க்க முடியல நேரே சீரும் சிறப்போடு வளர்த்து வரும் பொழுது இந்த லட்சுமி தேவிக்கு எத்தனை வயதாகிறது ஒன்னு இரண்டு முன்னி உற்ற வயது ஏழாக நந்தனவி மாத்தியாரை நாடியவர் தான் வரட்டே அழகும் வளர்ந்து வருகின்றது எப்படி இருக்கிறாள் சுந்தரஞ்சேர்பட்டி வள்ளகா தோகை நல்லாள் ஓப்பிணையா சுந்தரஞ்சேர்பட்டி வள்ளகா தோகை நல்லாள் ஓப்பிணையா ஓப்பிணையா உடலழகா 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 ஒரு பாகை தலைமுடியா தலைமுடியா ஒரு பாகை தலைமுடியா தலைமுடியா மறுபடியும் கவி சக்கரவர்த்தி கம்பனாட்டாழ்வான் ஏடு எழுத்தாணியோடு வரணும் அம்மா அவ்வளவு அழகுள்ள பெண்ணாக இருக்கிறாய்
அந்த வேளையிலே லட்சுமியுடைய வயது 16 சரி வேலவ வேதியனுடைய வயது 18 சரி 18 வயசுல சொல்றாரு இந்த சிவபாம்பா என்ன சொல்றாரு மகனே வேலவா அப்பா இன்னையில இருந்து அம்மையப்பனுடைய ஆலயத்துல நீ ஏன் பூசை பண்ணிட்டு வா いや உங்களுக்கு என்ன ஆச்சுது வயசாயிட்டலாம் அப்படியா ஆமா சரி கொஞ்சம் ஓர்த்திக்கு ஓரமா இருங்கோ ஓய்வெடுப்போம் ஆமா நேரே சரி அதே தினத்திலே லட்சுமியை பார்த்த சிவகாமி அம்மை சொன்னாள் என்ன மகளே லட்சுமி அம்மா இன்னைக்கு அம்மையப்பனுடைய ஆலயத்துல வெச்சி ஓ நாட்டியத்தை அம்மா அரங்கேற்றவளா எடுக்க போறே அம்மா என்னம்மா அரங்கேற்றம்மா ஆமா திடீர்னு அரங்கேற்றேன்னு சொல்லிட்டீங்க கையும் உடல காலும் உடல ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது முத நேரம் அப்படிதான் இருக்கும் அதுக்கு அப்புறம் பழகிரும் போக போக பழகிரும் பழகிரும் ஆமா சரி சரி இந்த பாருமா என்ன அரங்கேற்றோன் ஊர் உலகம் எல்லாம் சொல்லியாச்சு அப்படியா நேர அம்மையப்பருடைய ஆலயத்துல அப்படியே கடல் திரை மண் தெரியாத கூட்டம் அடே அப்பா எப்பொழுது திரை விலகும் விலகும் என்று எதிர்பார்த்த மக்கள் ஆவலோடு இருக்காங்க சரி ஏன்னா ஆடுறது லட்சுமியுடைய மக அதாவது சிவகாமி மகள் அடிக்கிறது அவன் பையம்ல அது முக்கியம் வேணும்ல நேர சிவகாமி மகளுடைய நாட்டி எப்படினே அடியில மாட்டம் வரல அப்படியா அம்மா நேர அம்மையப்பருடைய ஆலயத்திலே வந்து சரி எப்படி நாட்டியம் ஆடுகிறாய் எப்படி எப்படி தலைவா தவ புதல்வா வருகவி தாமரை தாழ் பணிந்தி வாழ்கவி சபாஷ் அடே பச்சாரியா ஆட்டம் என்ன ஆட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆட்டம் என்ன அதற்கேற்ற பாட்டு வரிசைகள் என்ன என்ன அவருடைய நடைமுறை பாவனைகள் என்ன அண்ணே இதுதான் சிவகாமி மகளாங்கற நிரூபிச்சிட்டா அதை விட பின்னால வருது எடுத்து விட்டானே விடுவல என்னது தாள வரிசை வா தாள வரிசை அதுதான் முக்கியம் அப்படியா அவன் தாள அடிக்கலன்னா அந்த பொண்ணுக்கு இந்த ஆட்டம் வந்திருக்கு 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 ஆட்டத்தை கண்டவர்கள் ஆட்டத்தை ரசித்தார்கள் சரி ஆளை ரசித்தவர்கள் அவள் அழகி ரசித்து சென்றார் ஆமா அப்படி இருக்கும் பொழுது சரி இப்படி தினமும் அம்மையப்பர் கோயிலுக்கு இந்த அம்மா நாட்டியம் ஆடுறதும் வேறையும் பூசை பண்றதும் வழங்கும் ஆமா பூசாரி பூசாரி வரைய பாக்குறாரு இந்த நாட்டியக்காரர் நாட்டியத்தை பாக்குறா எப்படி பாருங்க எப்படி அம்மையப்பர் கோவிலுக்கு அன்றாடம் போய் வருவா மகள் அருகி வந்தாள் அருகி வந்தாள் ஒரு கேவலமான புத்தி கீழ்த்தரமான புத்தி விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணின் மீது இச்சை கொள்கிறார் அண்ணே தப்புதானே ஆசைங்கிறது யார் மேல யாருக்கு வரும் அது வரணும் வரக்கூடிய விதமா வரணும் அப்படியா அம்மா கோயில்ல பூஜை பண்ணக்கூடிய பூசாரி விழுந்துட்டாரு ஓடோடி சென்று வாரி எடுத்து மடி மீது வைத்தாள் உடுத்திருந்த சேலம் முந்தானி வச்சு வீசுறா வேதியரே எழும்புங்க வேதியரே எந்திரிக்க முடியலையம்மா எனக்கு ஒரு மாதிரி தலை கிறக்கமா இருக்கு பாத்துக்கோ அதனால கொஞ்சம் ஒரு கை பிடிச்சு தூக்கி விடுமா யாரு உங்களை இப்படி தூக்கி விடணுமா யாரும் இல்லாத இந்த இடத்துல போட்டுட்டு போயிடாத அதனால கொஞ்சம் தூக்கி விடு தூக்கி எங்க கொண்டு விடணும் வீட்டுக்கு கூட்டிட்டு போ எங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போகவா
கைதாங்கலா கூட்டிட்டு போனா ஆசாரி பள்ளத்துக்கு இப்ப போக முடியாது வேற வார்டல கொண்டு போடுறேன் அப்ப தோல் மேல கை போட்டு கூட்டிட்டு போ அழகா இருக்கும் இந்த பாருங்க எப்படியோ வரதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அம்மா அப்ப வாங்க சரி வா நேரே சிவகாமி தாசின் மகளாகிய லட்சுமி தேவி வேலமனை தன்னோடு அழைத்து வருகிறார் சரி பார்த்தாள் இந்த சிவகாமி அம்மா ஆஹா நம்ம புள்ள சரியான ஆளையில கூட்டிட்டு வர்றா ஆமா என்ன செய்கின்றாய் என்ன வீட்டில் வர கண்ட போது விருப்பமுள்ள தாய் கிழவி வீட்டில் வர கண்ட போது விருப்பமுள்ள தாய் கிழவி நாட்டமுட நம்பி நம்பியவர் நமக்கு ஒரு தெய்வம் அல்ல நாட்டமுட நம்பியவர் நம்பியவர் நமக்கு ஒரு தெய்வம் அல்ல பாருங்க சாமி தாய்க்கிழவி தார்மாரையோ அடையில் வந்தார் அழகுடைய தாய் கிழவி பாசாங்கு வார்த்தை சொல்லி வார்த்தை சொல்லி வார்த்தை சொல்லி வார்த்தை சொல்லி பக்கத்திலே இருக்காங்க அதனாலதான் எங்க வீட்டுல ஒரு நாள் சண்டை ஓயாது அப்படியா என்ன மருமோனே மாமி சரி வீட்டுல உட்காருங்க நான் இப்ப வாறேன் லட்சுமி என்ன கை ஒரு மாதிரி வலிக்கு போத்துக்க கை வலிக்குதா வரும்போது நல்லா தானே வந்தீங்க உங்க வீட்டுல அந்த எங்க வீட்லயா போகும்போது எப்படி போடலாம் வரும தைலம் போடுற அளவுக்கு வச்சா ஒண்ணு விடுது அதனாலதான் வரும்போது தெரியுது ஆமா என்ன நினைக்கின்றாள் சிவகாமி என்ன மகா பிடிச்சதும் பிடிச்ச அவர் புளியும் கப்பதான் பிடிச்சிருக்கும் முருங்க புரிஞ்சா மூட்டோடி முடிஞ்சிருக்கும் ஆகி ஆகி இவனை வசியப்படுத்த வேண்டுமானால் வசியம் இருந்தா வந்து உருவாக்கி கொடுக்க வேண்டும் ஆமா ஏன்னா இன்னைக்கு என் பிள்ளையுடைய அழகு ரசிச்சு வந்தவே நாளைக்கு இவள் அழகு குறைஞ்ச பிறகு இன்னொரு பெண்ணை நாடி இவன் செல்ல மாட்டாங்க என்ன உறுதி இருக்கிறது ஒரு மலரிலே தேன் இருக்கும் வரைக்கும் மற்றொரு மகள் அழகு இருக்கு வரைக்கும் இந்த வேதியை சுத்தி சுத்தி வருவா
முன்னக்கில்ல என்னங்காவது ஒரு நாள் மகளுக்கு முகம் சுருக்க அடிக்கும்ல ஆமா இன்னும் தெரியல அப்படினு ஆ அடிக்கும்ல சுருக்க அடிக்கு சுருக்க அது ஆரம்பிச்சிருக்கு அப்படியா அது ஆரம்பிச்சிட்டோம் ஆமா அதனால இவனை வசியப்படுத்த வேண்டும் கைவசப்படுத்தணும் அப்படி என்ன வசியம் மறந்து சேகரிக்கிறான் பாருங்கள் மறந்துடவே வேண்டும் என்று மறந்து பல தேடு வாழலாம் ஆடை ஒட்டி பின்தொடரி அதிகம் அடி சேலை ஒட்டி வேலை ஒத்த கருங்காகும் பித்துடனே பித்தாந்தல் அம்மியில வச்சு வளதோடு அரைஞ்சா அப்படியே வளதோடு அரைத்து நிழல்ல வைத்து உலர்த்தினாள் போல் அரைச்சி கமுகம்பாளையிலே வைத்து நிழலில் உலர வைக்கின்றாள் வெயில வச்சா என்ன அந்த மருந்தினுடைய காட்டம் வீரியம் குறைந்து விடுமாம் நேர வெற்றிலையின் பின்புறத்திலே தடவினாள் ஏமா லட்சுமி குளிகையாக உருட்டினாள் ஆஹா சிறு குளிகை குளிகைனா என்ன தம்பி குளிகைனா நட்டு உள்ளங்கைகளை வச்சு உருட்டுறது அந்த ஆசாரி பழத்துல தரக்கூடிய மாத்திர மாதிரி அது என்னது குளிசன்னு சொல்லுவாங்களே அது பேரு குளிச இல்லமா குளிகை புரியுதா சிறு குளிகையாக உருட்டி வேற வெற்றிலையை வைத்து லட்சுமியிடம் குடிக்கிறாள் லட்சுமி அம்மா என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது எப்படியாவது இந்த வெற்றிலைய வேதியர் கையில கொடுத்துரு அம்மா என்னம்மா நான் சாப்பிட்ட என்ன ஆகும் உன் குடும்பமே கண்ணாட்டு வேலை ரோட்டோடு தெரியும் யோசிச்சு கூட அம்மா நேரம் வந்தா அம்மா ஐயா வேதியரே லட்சுமி வேதியரே லட்சுமி நீங்க வெத்தல சாப்பிடுவீங்களா இதுவரைக்கும் சாப்பிட்டு பழக்கம் என் குடும்பத்துல யாருக்கும் தாம்பரம் தரித்து பழக்கம் இல்ல பாத்துக்கோ ஐயோ அப்படின்னா நான் என் தோப்பனா என் தோப்பனார் தரித்தது கிடையாது என் தோப்பனார் தோப்பனார் தரித்தது இல்ல நானும் தரித்தது கிடையாது என்னத்த பேசும் இங்க பாருங்க ஐயா நான் வெத்தல தந்தா நீங்க சாப்பிடுவீங்களா உன் கையால விஷத்தை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் லட்சுமியுடைய வலது கையை கொண்டு அவனுடைய மேனியிலே வைத்தான் நேர வெத்தலை சார துப்புரவில முழுங்கினான் ஏற்கனவே லட்சுமினாலே அவனுக்கு நாடி நரம்பெல்லாம் பிபி ஏறும் உசுறு பிபி வருமா ஆமா இல்ல பிபி வரும் பிபி வரும்ல ஆனா இந்த பெண்ணுடைய அந்த வசிய மருந்தான உடலிலே வந்து சேர்ந்தது மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது நேர லட்சுமியை கொண்டா ஏ லட்சுமி என்ன வாடி வா 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 ஏன் ஒரு வார்த்தைக்கு தானே காத்திருந்தேன் கண்ணே வாயில மண்ணலி போட்டு என்ன சாரி கேட்டேன் காயப்பட்டது செட்டி கூட தங்கறதுல காய போட்ட சாரி தானே அது உடுத்தது உங்க அம்மா நல்லா இருக்கா லட்சுமி என்னங்க நல்லாவே இல்ல நல்லாவே இல்லையா அத கலத்தி உடனே தெக்கு விளக்கி எறிஞ்சி போடு அழகா இருக்கும் உனக்கு நான் கொண்டு வருவேன் என்னது இப்படி ஆயிட்டு இருக்க பழைப்பு தரம் எடுக்கு லட்சுமி என்னத்தா உனக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படியா ஆமா அத்தா பட்டு எனக்கு வேண்டாங்க ஏன் வேண்டான்னு கை நிட்டுது பாரு இதுதான் எங்க பழக்கம் என் குடும்பத்து பேர் தெரியுமா தாசி கேட்டுக்கிட்டே இருப்போம் தாத்தாண்டு கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் அத்தா எனக்கு அது வேண்டாம் தான் இது எங்க இருந்து கொண்டு வந்தீங்க இது ஜவுளி கடையில எடுத்தது யார் இப்ப உள்ள ஜவுளி கடையில நல்ல பெருமாள் நாலு நாளா ஏறி இறங்குனது அது உண்மைதான் கொண்டாங்க அத்தா உங்களுக்கு என் மேல என்ன பாசம் அது வேறே இப்படி எல்லா பொருட்களையும் லட்சுமிக்கு லட்சுமிக்கு என்று தாரை வார்த்தா அது மட்டுமல்ல அவன் அம்மைய பேர் தேடும் முதல் தேடும் முதல் முதல் அத்தனையும் கொடுத்தானே கொடுத்தானே முதல் தேடும் முதல் முதல் அத்தனையும் கொடுத்தானே
கொடுத்தானி பட்டமிட்ட பணத்தை எல்லாம் பணத்தை எல்லாம் பட்டமிட்ட பணத்தை எல்லாம் பணத்தை எல்லாம் வசமாய் கொடுத்தானே கொடுத்தானே இப்படி எல்லா பொருட்களையும் லட்சுமிக்கு லட்சுமிக்கு என்று தாரை வார்த்தார். எல்லா பொருளையும் கொடுத்தா கையிலே காசும் இல்லை, தாசி வீட்டிற்கு வரக்கூடிய எண்ணம் இல்லை. அவன் வராத காரணத்தால் லட்சுமி என்ற தினத்திலே நாட்டியத்திற்கு சென்றாள். அவ ஆடவன் நினைக்கிறா, நினைக்கிறான் எப்படியாவது சிவகாமிய பார்த்து பேசி லட்சுமிய கல்யாணம் முடிச்சு வீட்டோட மாப்பிளையா உட்கார். இதுவரைக்கும் கையில இருந்த பொருள் எல்லாம் கொடுத்துட்டோம், இப்ப ரெண்டு நாளா தான் நம்ம கொடுக்கல. ஆமா, என்னோடு பேசி முடிச்சு ஒரு முடிவுக்கு வரலாம. நேரம் வந்து வாயில் கதவி வந்து தட்டுகிறான் இந்த வேதியர். லட்சுமி, அது யாரப்பாது? லட்சுமி, ஏவ ஆத்துல இல்லடா. மாமி வாங்க மருமோனே, மாமி வாங்க மருமோனே, வாருங்க மாமி. என்ன மருமோனே, கொஞ்ச நாளைக்கு முன்னால வெளிக்கேட்டு திறந்து உள்கேட்டு திறந்து இருந்து. ஆமா, இப்ப வெளியே மூடி இருக்கு உள்ளாலே மூடி இருக்கு. நீ சும்மா இருப்பா, பக்கத்துல பந்த பாசமா உள்ளவனா இருந்தா கூட பக்கத்துல வச்சு இப்ப பேசக்கூடாது. பக்கத்துல பந்தம் இருந்தா பிரச்சனை தான். மாமி என்ன மருமகனே, உள்ள வரலாமா? மருமோனே கொஞ்சம் நில்லுங்க. என்ன, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆடி மாசம் காத்து அத்தை வீட்டுல வீசுதே, யார தேடி வந்திருக்கியே? உங்களையும் தேடி உங்க பிள்ளையும் தேடி வந்திருக்கேன். யாரு? என் மகளைய தேடி, லட்சுமி தேடி வந்தேன். அம்மா அவ ஆட்டத்துக்கு போயிருக்கா, ஆட்டத்துக்கு. ஆடிட்டு வரட்டு. அப்படியா? அது வரைக்கும் எங்க இருப்பா? ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிய, கையில ஏதாவது காசு பணம் துட்டு மணி மணி வச்சிருக்கிய? கையில ஒண்ணும் இல்ல மாமி. ஆஹா, கையில காசு பணம் இல்ல. காசு இல்லாதவனுக்கு தாசி வீட்டில் ஏதண்டா இடம் வெளியே போடாகின்ற. முதல் அற்ற பின்பு நடந்தே பழகி நகர் காட்டிலே கள்ளியடி மூட்டிலே கவலை தோந்த முகத்தோட மறந்திருந்தான். இப்படி இங்க அமர்ந்திருக்கேன். இங்கே லட்சுமி தேவியானவள் சிவகாமி வர்ற அம்மா. அம்மா, அவங்க வந்தாங்களம்மா? எவகடி, அதாம்மா வேதியர் வந்த வந்த வக்கத்த பையன் வந்தான். வந்தா வந்தானா? அவனை பேசினால் அதை பற்றி பேசாத. நீ உள்ளே வா. இதோ நாம இருக்கின்ற மாட மாளிகை கூட கோபுரம் இத்தனையும் யார் கொடுத்தார்கள்? நம்ம சொந்த உழைப்புல வாங்கினது. இதெல்லாம் அவன் கொண்டு இங்க கொடுத்தது. அவன் கொடுத்தான் கொடுத்தான், சும்மாவை கொடுத்தான். அதானே, ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் ஆக்கி பறக்கி அவிச்சு போட்டுருக்கு தெரியுமா? யாரு நீ? அம்மா, என்ன இத பாருங்கம்மா, இந்த இடத்தில் ஆசி வேலவனுக்கு இடம் உண்டுமா? கிடையாதா? கிடையாது. அவருக்கு இல்லாத இடம் எனக்கு தேவையில்லை, நான் வருகிறேன். லட்சுமி அம்மா, நீ போறியா? போடி போ. அந்த வேளையிலே சரி வேதியரை தேடி கால் நடந்து பாதை பார்த்து வந்து அந்த கல்லியடி முட்டிவதில் நின்றார். அம்மா, அத்தா அத்தா, லட்சுமி என்னத்தான் இப்படி யாரும் இல்லாத அனாதை போல் வந்து அமர்ந்திருக்கின்ற? லட்சுமி ஆசியத்தான் இக்காட்டில் தண்ணில் வரவு ஏ துமக்கு சீர்தோக்கோ
இக்காட்டில் தடில் வரவே ஏதுமக்கு சீர்தூக்கும் செக்காடோ எருதது போல் தெருக்களெல்லாம் தேடி நீனாத்தா செக்காடோ எருதது போல் தெருக்களெல்லாம் தேடி நீரே நிச்சயம் ஐயா வீதியே எனக்கு நித்திரையாக வருகின்றது. சரி, உங்கள் மடி மீது சற்றேனும் நான் தலை சாய்ந்து தூங்கு. ஆனால் இந்த காட்டை விட்டு நான் வெளியில் வரமாட்டேன் ஒருமனதாக சம்மதித்து இந்த லட்சுமிக்கு தூக்கம் வருகிறது, கீழே படுத்தால் இந்த வேலவன் சென்று விடுவாரே என்று அந்த வேதியர் தலைமை தொடைமீது தலையடியே மணல் மீதுல வச்சுட்டு கல் பாக்குறோம், ஆள் பாக்குறான், ஆள் பாக்குறான், கூடவே ஆயுதமும் பாக்குறான். அவனுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பாறாங்கல்லு குண்டாங்கல்லு அடி தூக்க முடியாத அந்த கல் அப்படியே கொட்டினதொரு கொலை வெறியினாலே இந்த வேலவன் கல்லை தூக்கி வந்தாள். சற்றும் யோசிக்காமல் அந்த லட்சுமியின் தலை மீது படீரென்று போட்டு விடுகிறான். கல்லை எடுத்து மறையவன் போடு, கல்லை எடுத்து மறையவன் போடு, கண்ணில் அல்லாளுடைய தலையது நெறிய புரண்டாள் உருண்டா
போக புறப்பட்டு அவிடமிட்டாரே எள்ளளவும் தன்னையே நம்பி வந்த பெண்ணென்று அவனுடைய மனதில் துளியளவும் எண்ணம் இல்லாமல் சரி அவ தலையிலடி கல்லை தூக்கி போட்டு கள்ளன் கள்ளன மாதிரி மறைஞ்சு நிற்கிறான் கள்ளியடி மூட்டிலே கையவன் மறைந்து நிற்க கண்வெளித்து பார்த்த லட்சுமி அவளுடைய கண்களுக்கு அந்த வேலவனுடைய முகம் மட்டும்தான் தெரிந்தது சரி சண்டாளா சதிகாரா இந்த உலகமே எதிர்த்தாலும் நீதான் வேணும் என்று உன்னை அல்லவா நான் நாடி வந்தேன் அடே சண்டாளா ஒற்ற துணை நீயே இன்றி என்னை பெற்றவளை நான் மறந்தே ஒற்ற துணை நீயே இன்றி என்னை பெற்றவளை நான் மறந்தேன் பந்த பாசம் மறந்து வந்தேன் பழிபாவம் செய்தாயிடா நீ செய்தாயிடா பழிபாவம் பத்த பாதம் தான் மறந்தி பழிபாவம் செய்தாயடா பழிபாவம் செய்தாயடா எனக்கு நிழல் தந்த திருக்கள்ளியே சாட்சி 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 என்று மும்முறை சாட்சி வைத்து அவளை பந்த இடத்திலே துடி துடித்திருந்தாள் ஆமா சாபத்தை கொடுத்துவிட்டு லட்சுமியானவள் இறக்க
இவள் உயிரானதை பிரிந்ததை பார்த்த இந்த வேதியல் ஓடோடி வந்து உடலில் அணிந்திருந்த ஆபரணத்தை கலட்டினாள். நேர ஒரு தலைவேசி துண்டுல பொட்டனமா பொதிஞ்சுக்கிட்டு தலைவே சிவன் அப்படி நடந்து வர்றா. அந்த வேளையில் சிவகாமி தாசி வீட்டுக்கு யார் வருகிறாள்? அம்மா யார் வருகின்றாள்? இரவினில் இவளோடு மத்தள கொட்ட போனே. இரவினில் இவளோடு மத்தள கொட்ட போனே. வெள்ளந்திரை கண்டு நட்டு வந்தானோ. சிவகாமி சொன்னதை கேட்டு ஏற்றத்திரு கண்ண நட்டுவன் சொல்வான். நீ கெடுத்தாய பாவி, அவளை சதிப்பானே மறையவள். பத்து மாதம் என்னை சுமந்து பெற்றெடுத்து என் தாய் பெரிதில்லை என்று உன்னையே நம்பி வந்த என்னை எல்லளவும் இறக்கமில்லாம என் தலையினை கல்லெடுத்து எறிந்து கொண்டு விட்டாய். என் உயிர் செல்லும் முன்பாகி நான் உன்னை நேசித்தது உண்மையாக இருக்குமே. ஆனால் என்னை நீ செய்த நயவஞ்சகத்திற்கு யாரும் சாட்சியில் என் ஆணவத்திலே இருக்கிறாயே. ஆதி பரமேஸ்வரா நீ சாட்சி, அம்மை உமையவளே ஓர் சாட்சி, எனக்கு நிழல் தந்த திருக்கள்ளியே சாட்சி 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 என்று மும்முறை சாட்சி வைத்து கலட்டினாள். நேர ஒரு தலைவேசி துண்டுல பொட்டனமா பொதிஞ்சுக்கிட்டு அப்படி நடந்து வர்றா. அந்த வேளையில் சிவகாமி தாசி வீட்டுக்கு யார் வருகிறாள்? அம்மா யார் வருகின்றாள்? வாய்மொழி கேட்டான் சிவகாமியோடு, வாய்மொழி கேட்டான் சிவகாமியோடு, என்ன கேளுச்சுமி மேலடி
தங்கை இறந்த அதே கல்லிலே முட்டினான் மோதினான். ஆமா அவனுடைய உயிரை துறந்தான். அடி இப்படி ஒரு தங்கைக்காக ஒரு அண்ணன் உயிர் விட்டுருக்கிறாரு, ஒரு பெரிய விஷயம். ஆமா இரண்டு பேருடைய உயிரானது கைலாசமலை எப்படி வருகின்றது? எப்படி ஆவி போய் அடங்கி அந்த அண்ணனும் தங்கைதானோ? பாவி அந்த நல் தான் கொன்றே பழியதை வாங்க வென்றே. தாவீபனத்தில் வந்து தமையனும் தங்கிதானோ? சரி மேவியே சிவனை போற்றி வெண்ணில் உயிர்கள் விட்டாரே. காசியை கொல்ல பள்ளி நமக்கில்லை தடம் தெரியாத நபி, தடம் தெரியாத நபி. சாட்டி வழி விட்டு காட்டு பாதையாக, சாட்டி வழி காட்டு பாதையாக சற்றே தூரம் போனாமத்தில்லை தெரியாதனவி. காட்டு வழி விட்டு சாட்டு பாதையாக, காட்டு வழி விட்டு சாட்டு பாதையாக சற்றே தூரம் போனா. காசிக்கு போய் வெட்டி வாசிக்கு தேடலாம், கப்பல் சமைத்திடலாம், கப்பல் சமைத்திடலாம். கவலை நமக்கில்லை எந்தெந்த வேதியன், கவலை நமக்கில்லை எந்தெந்த வேதியன். கைதட்டி பாடினானே இடையில் சதிக்கும் என்று, இடையில் சதிக்கும் என்று எள்ளளவாகிலோ வேதியனு குரு, எள்ளளவாகிலோ வேதியனு குரு. சாரங்கள் தட்டாமல் சண்டை பிடிக்கின்ற வண்ட கிழவி மகள் தங்க சரப்பணிகை, தங்க சரப்பணிகை. தட்டான் இடத்திலே இணை பார்க்கலாம் என்று, தட்டான் இடத்திலே இணை பார்க்கலாம் என்று சந்தோஷமித்த பெற்ற அதாவது இந்த வேலவே வேதியனு லட்சுமியை கொன்றவரவே. ஆமா திருநீகண்ட நட்டுவனும் அந்த தங்கையோடு இறங்க, சரி இரண்டு பேருடைய உயிரும் கைலாசம் அலை வரும் பொழுது. ஆனால் இங்கே இந்த வேலவனை பாருங்க, இந்த லட்சுமியின் உடமைகளை தலைமையர் சுமந்து சரி நாட்டு வழி பாதையா போறேன்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த ரோட்டு வழியா போறேன்னு சொன்னா சுத்தி சுத்தி போகணும். ஆமா காட்டு வழி பாதை இடவழி பாதையா போறேன்னு சொன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். அப்படியா இல்லையா? அது எப்படி? அது எப்படியா காட்டு வழி போனா? இல்லை
ரோட்டோலியா போனோம்னு சொன்னா சுத்தி சுத்தி போகணும். ஆமா. இடைவெளி பாதையா போனோம்னு சொன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். நீ விடிய கால வீட்டுக்கு போவல அந்த வழி சொல்றான். அப்படியா? ஆமா. நேரே விடிய 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 நீ இடையில போவல. இப்படி இந்த வேதியனான திருகண்டன் என்றவன் இவன் மனசுல ஒரு சின்ன எண்ணம். யாருக்கு? வேதியனுக்கு. ஆமா, வேதியனுக்கு. இந்த பொன்மகளை கொண்டு நேராக காசிக்கு செல்ல வேண்டும். சரி, நேர காசில கொண்டு நகையை கொடுத்தா பணம் தருவான். ஆமா, பணத்தை வாங்கி வட்டி கொடுக்கணும். சரி, வட்டி குட்டி போடும். ஆமா, குட்டியா? குட்டி எடுத்து அழகா ஒரு கப்பல் வாங்கி கப்பலுக்குள்ள கடலை ஏத்தணும். என்ன கப்பலுக்குள்ள கடலை ஏத்தணுமா? ஆமா. அது எப்படி ஏறும்? ஏன் கடல் இம்மாம் பெருசு தெரியுமா? இலே கடலை ஏத்தல அடச்ச விட்டு பயல. கடலை நிலக்கடலை. கடலை கடலை சும்மா கடலை. கற்பனைகளோடு வரும்பொழுது பார்த்தார் பகவான், உன்னையே நம்பி வந்த ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து வருகிறாய். பின்பாவம் பொல்லாதது. உன்னை நீ இந்த உலகத்துல வைக்க கூடாது. அப்படி நீ தாண்டவள் யமன் தூதல் காலை மூணு பேரும் குண்டர். அது பேரு பொருத்தமான காலன் தூதன். என் தூதன் முன்னாடி வந்தா நீ ஒத்துக்கிட முடியும்? நாங்க சேர்த்துட மாட்டோம். பேரு பொருத்தம் யமன் காலன் தூதன். அதை கொண்டாடுவோம்லாம். யமன் காலன் தூதன் மூணு பேரை கூப்பிட்டு சொன்னார். சரி, யமனை கிணறாகவும் தூதனை தோண்டியாகவும் காலன் கரும் பாம்பாகவும் வரக்கூடிய பாதையில் சமைந்திருக்கிறான். இவன் ரத்த வெறியில அந்த நடுக்காட்டுக்குள்ள நல்ல உச்சி வெயில வந்த மாதிரி அவனுக்கு தண்ணி தாங்க வருது. எங்கேயாவது தண்ணி இருக்கிறதா என்று தேடி திரிந்து பார்க்கிறான். ஒரு கிணற்றை கண்டான், கிணற்றுக்குள்ள தண்ணீரை கண்டான், அருகாமையிலே தோண்டி கயிறு கண்டான். சரி, ஓடி வந்தான். கொண்டு வந்த பொட்டணத்தை கிணத்து பக்க சுவர்ல இறக்கி வச்சான். அதை தோண்டி எடுத்து கிணத்துக்குள்ள போட்டான். ஏயா, கிணறே தோண்டிதானே போட்டிருக்கான். அவன் மறுபடியும் தோண்டான். கிணறு தோண்டிதான் போட்டிருக்குது. பிறகு அதாவது பனை ஓலையிலே தண்ணீர் இறைப்பதற்காக அமைக்கப்பட்டது தோண்டி கயிறு. தோண்டி பட்டை. தோண்டி பட்டை. பட்டையை சொல்லணும்னு உறக்கம் வராது. ஆமா, சொல்லணும்லா. அந்த தோண்டி எடுத்து கிணத்துக்குள்ள போட்டான். அப்படியே கல்புடைகளை கால் வச்சு தண்ணீர் இறைத்தான். பாருங்கள், கருணாகமாக இருந்த காலன் வெளிப்பட்டான். சரி, அந்த கருணாகமான தீண்டி பாப்பானோ கரையில விழுந்தா பொட்டணம் கிணத்துக்குள்ள விழுந்து. அம்மா, ஐயோயோ, என் பொட்டணம் போச்சு. பல்லாயிரம் பொண்ணும் பாலும் கிணத்திலே விழுந்து விட்டது என்று துடிதுடித்தான்மார்கள். கடித்தது கருணாகம் அல்லவா? இந்த உலகத்திற்கு ஆகாமல் நத்த நடு காட்டிலே அந்த சண்டாள பாவி துடிதுடித்திருந்தான். ஆக அவனுடைய உடலை காக்கை நரி கழுகளை இழுத்துட்டு போகுதியா? அப்போ இந்த கதையில ஆரம்பிக்க நேரத்துல மூன்று பேரும் பிறந்தாங்க. பிறந்தாங்க. மூன்று பேரும் இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்க. முடிஞ்சுதா? முடிஞ்சுதானே. இனிதான் ஏன் ஆட்டமே ஆரம்பம். ஆட்டம் மூன்று பேருடைய உயிரும் திரு கைலாசம் மாமலை வருகிறது. எப்படி வருகிறார்? பொன்னர்க்கையில் முப்பிரமாகவே சென்று சொல்லாத ஆதிச்சிவனார் இருக்கு கைலாசில் பாவி அப்பாலில் சொன்னார். ச
கைலாச மாமலை வரக்கூடிய வேளையில் சரி ஆண்டவனாகிய சிவபெருமான் சொன்னாராம் ஆகாத பாவி அப்பாலே நில்லன்னு சொல்லி வேதியன் உயிரை வெளியிலே அனுப்பி வைத்து பார்த்துகிறார் லட்சுமி சுவாமி உனக்கு ஏதாவது வர வேண்டுமா என்று கேட்க பெண் குடியால் சொல்கிறாள் இப்பிறப்பிலே கல்லால் கொண்ட இந்த கயவனை மறு பிறவி எடுத்து என் கையினால் இவனை நான் கொல்ல வேண்டும் அப்படியே வரந்தந்தி இப்பிறப்பு போல மறுபிறப்பிலும் என்னுடைய அண்ணனை என்னோடு பிறவி செய்ய வேண்டும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி நான் அந்த அம்மா கேட்ட ஒரே வார்த்தை தான் நிறைய தேவாதிகள் கேட்டீங்க அந்த வரவேன் இந்த வரவேன் ஆமா இந்த அம்மா ஒரே வார்த்தை நினைத்ததெல்லாம் வரமாக அமையன்னு கேட்டா ஓ நான் என்னெல்லாம் நினைக்கணும் அதெல்லாம் எனக்கு வர முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தையில முடிஞ்சிட்டு அந்த வேளையில வேற லட்சுமிக்கும் இந்த திருகண்ட நட்டுவனுக்கும் மறுபிறப்பு கொடுக்க வேண்டும் எங்கே எப்படி பிரவி செய்கிறான் சரி சோற்றால் மடையடைத்த சோழ தேசத்தை செம்பியராஜ மன்னவன் ஆண்டு வருகிறாள் செம்பிய தேவி பெண்குடியால் ஆண்டு வரும்போது புத்திர சோபத்தால் இருக்கிறார் சரி இருக்கும் பொழுது ஆண்டவனாகிய சிவனை நினைத்து செம்பிய தேவி மனமாற வேண்டும் போது ஆண்டவனுடைய திருவருளாலே சரி செம்பிய தேவிக்கு இரண்டு குழந்தைகள் பிறகு யார் பிறந்தார்கள் முன் பிறந்தான் நீல ராஜன் பின் பிறந்தான் இசக்கி அம்மை பெற்றெடுத்த பிள்ளை தானே பிரியமுடனே ராட்டி இசக்கி அம்மனை தாளாண்டினாளே
ولكن
Yeah.
¡Gracias!
Hey!
ஏதர் வந்து தோன்றினாள் ஏதர் வந்த சட்டியை கண்டு சட்டி மனம் மகிழ்ந்து ஏதர் வந்த சட்டியை கண்டு சட்டி மனம் மகிழ்ந்து இது சட்டி சட்டி என்ற காடி நாடி இது சட்டி சட்டி என்ற காடி நாடி ஏதர் வந்த சட்டியை கண்டு சட்டி மனம் மகிழ்ந்து சட்டி மனம் மகிழ்ந்து இது சட்டி கட்டி இருந்து ஆடி நாடி சட்டி கட்டி இருந்து ஆடி நாடி கண்டறிய உன்னுடைய காலந்த நீரே
ஒரு விக்கோ எடுத்து போய் கொடுக்கலால் சக்கியமையே கொடுக்கலால்
ஆரே
இந்த செட்டியாரோடு வருகிறாக இந்த செட்டியாரவள் எப்படி வருகிறாள் எப்படி எப்படியா கசவு பங்கலையோ அம்மா மாரி கசவு பங்கலையோ ஏ கசவு பங்கலையோ அம்மா மாரி கசவு பங்கலையோ கசவு பங்கலையோ ஐயா நீங்க கசவு பங்கலையோ கசவு பங்கலையோ அம்மா மாரி கசவு பங்கலையோ கசவு பங்கலையோ அண்ணா கசவு பங்கலையோ கசவு பங்கலையோ ஐயா நீங்க கசவு பங்கலையோ கசவு பங்கலையோ கசவு பங்கலையோ அண்ணா நீங்க கசவு பங்கலையோ கசவு பங்கலையோ அண்ணா நீங்க கசவு பங்கலையோ
படிவழகி சக்கி அவள் படிவழகி சக்கி அவள் ஆராளே அம்மை அவள் ஆராளே அம்மை அவள் அள்ளி கொப்பை தானொடி தாள் அள்ளி கொப்பை தானொடி தாள் பதிலே தானடை தாள் பதிலே தானடை தாள் முகம் பார செட்டியாரே சக்கியம்மா சக்கியம்மா சக்கியுடைய பலி
கசபு வாங்கலையோ அண்ணன் நீங்க கசபு வாங்கலையோ
சட்டியாரி ஆசியத்தாரி மாமா மகனே ஐயா வேதியரே கற்புடையானானல்லவோ
ஜிபோ ஜிபோ கைகுழலால் சக்கியமையே கைகுழலால் சக்கியமையே
பழிவார இசங்கியம்மை